ஹாய், வெல்கம் டு வசனபாலா ஐம்பன் ஜுவல்லரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலைகளை பற்றி தாங்க. வீட்டில் இருந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களும் சரி, பெரிய தொழில் நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்களும் சரி, தொழில் நடத்துகிற இடத்துல சாமி சிலைகளை வச்சு கும்பிடும்போது நிறைய நல்ல பலன்களும் தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னென்னா, வீட்டில் சிலைகளை வச்சு கும்பிடலாமா அப்படின்றது தான். அரை அடியாவோ இல்லை அரை அடிக்கு குறைவாவோ இருக்க சிலைகளை வீட்டில் வச்சு கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு அரை அடிக்கு மேலே வேணும், ஒரு அடிக்கு மேலே நான் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு உரிய சிறப்பு நாட்களில் நீங்கள் அபிஷேகமும் அதுக்குரிய நெய்வேத்தியமும் வச்சு வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவன் சிலையை வச்சுருக்கீங்க அப்படின்னா, பிரதோஷம், சிவராத்திரி இந்த மாதிரி முக்கியமான நாள்லேயும், முருகன் சிலை வச்சுருந்தீங்கன்னா சஷ்டி திதி, தைப்பூசம், விசாகம் இந்த மாதிரி நாட்கள்லேயும் நம்ம வந்து நெய்வேத்தியம் வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அப்படிலாம் செய்யணுன்றது இல்லை, வெறும் வாழைப்பழம், பால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கும்பிட்டாலே போதுங்க. அப்படி கும்பிடும்போது குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் செல்வமும் நிறைஞ்சு மன அமைதியாக இருக்குங்க. இந்த சிலைகளை நம்ம வீட்டில் வச்சு கும்பிடும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி சிலை, பெரும்